மைண்டு வந்து என்ன தெரியுமா, அதுக்கு ஷார்ட்கட்டாக அதுக்கு ஹாப்பி பண்ணணும், குஷி சந்தோஷப்படுத்தணும், அப்போ தான் எதுவும் கேட்கும். இப்போ சில ஸ்மோக்கிங் பண்ணுறாங்களோ, ட்ரிங்க் அதான் என்னடா இப்போ சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு அதான் ட்ரிங்கிங் பண்ண வரோம். ஓகே, அதுக்கு நம்ம பணம் விஷயமாவோ ரிலேஷன் விஷயமாவோ நான் எல்லா வகையிலுமே நட்ட நடந்துச்சுன்னா நான் வந்து அடிக்கிறவன் தப்பு அதெல்லாம் கெட்டது அது சொல்ல வரல. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி உங்களுக்கு நட்டாக இருந்திருக்குன்னா அதை பற்றி பாருங்கள். அது அதுமாதிரி இப்படி எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அது வந்து நடக்காது. மைண்டுக்கு வந்து ஷார்ட் டர்மாக சந்தோஷம் கொடுக்கணும். என் ஹாப்பினஸ் ஹேபிட் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் மைண்டு வந்து எப்படி ஏமாத்துறது அப்படின்னு. இப்போ ஸ்மோக்கிங் பண்ணும்போது மைண்டு கேட்காது, அட ஒரு சிகரெட் என்ன எவ்வளோ பேர் குடிக்காங்க அப்படி இப்படிலாம் வரும். ஏன்னா அதுக்கு வந்து பாதிப்பு இப்போ இல்லைல்ல, பாதிப்பு இப்போ சந்தோஷம் தானே, மைண்டுக்கு சந்தோஷம் தான் தேவை. அது அது ரொம்ப சீக்ரெட்டாக, அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட் மைண்டு. இப்போ சந்தோஷம் தான் தேவைப்படும், அது பிற அது என்றைக்கு நடக்க பார்ப்போம்டா அப்படின்னு மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. ஓ ரைட்டு. ரெண்டாவது வந்து இது என்னடா பண்டித்தனா அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சில நேரம் எங்கேயாவது லோ எனர்ஜி அப்படின்னு ஃபீல் ஆகிட்டுனா இதை போட்டோம்னா எனக்கு ஹியூமன் பவர் அந்த மாதிரி அப்படின்னு ஃபீலிங்கு இதெல்லாம் பண்ணி நம்மளை ரிமைண்ட் பண்ணுவோம் என்ன விஷயம் பண்ணக்கூடாது. சில விஷயங்களும் யாராவது பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கையில் பிராண்ட் போடுவாங்க அந்த மாதிரி போடலாம். என் பிறகு டோனி ராபின்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் இந்த வேலை பண்ணுவாங்க சில விஷயத்தை ரிமைண்ட் பண்ணதுக்கு. அதாவது இது போட்டோன்னே நான் என்ன நினச்சோட எனக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, நான் வந்து சோர்ந்து போகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கும். அதனால் அந்த விஷயம் போட்டிருக்கேன்.